பயங்கரமான பேய் இருந்துச்சு. அது பயங்கரமான இடத்துல குழந்தைகளை கடத்தி வச்சு கொல்ல பார்த்துச்சு. ஏன் வாங்க பாப்போம். சாயந்தரம் பிரதீப் வீட்டில் கேம் விளையாடுறான். ஆனால் டீச்சர் முந்தின நாள் கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணாம விளையாண்டுகிட்டு இருக்கான். டைம் ஆகுச்சு, அப்படியே தூங்கிட்டான். காலைல எந்திரிச்சு பாக்குறப்போ டீச்சர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ஹோம்ஒர்க் மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா 10 டைம்ஸ் பனிஷ்மெண்ட் எழுதணும். இப்ப எப்படி ஸ்கூலுக்கு போறது? அப்போ அம்மா வராங்க. பிரதீப், ஸ்கூலுக்கு கிளம்பு. பிரதீப் ஆக்ட் பண்றான். ஐயோ அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால நகர கூட முடியல. சரி சரி, படுத்து ரெஸ்ட் எடு, நான் மிஸ் கிட்ட சொல்லிடுறேன். போய் சொல்லி எஸ்கேப் ஆகுறான். அது அந்த பேய் பாக்குது. ஸ்கூலுக்கு போய் சொல்லியா லீவ் போடுற? உன்னை பேய் அவனை தூக்கிட்டு போயிருச்சு. ரெண்டாவது சதீஷ், அவனோட ஸ்கூல்ல மிஸ் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, மறக்காம படிச்சுட்டு வரணும், ஓகேவா? சதீஷ் வீட்டுக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வேலைய பாப்போம். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி பார்க்க உட்கார்றான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நைட் ஆனதும் டயர்டாகி தூங்கிடுறான். மறுநாள் அம்மா எழுப்ப வராங்க. சதீஷ், ஸ்கூலுக்கு கிளம்பு போய் குளி. அப்போதான் அவனுக்கு ஸ்கூல்ல மிஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சதீஷ் மைண்டுக்குள்ள சொல்றான், லீவ் போட்டுடுவோம் அம்மா, உங்களுக்கு தெரியுமா எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்கம்மா, சோ போக தேவையில்லம்மா. அம்மாவும் போயிடுறாங்க. பொய் சொல்லி லீவு போடுறியா? தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்ததா டியூஷனுக்கு ரோசி போறா. போற வழியில அவளோட ஃப்ரெண்டு வர்றா. பாடி, டியூஷன் போலாம். டியூஷனுக்குலாம் வேண்டாம், நம்ம பார்க்குக்கு போகலாம். யாருக்கு தெரிய போகுது? சொல்லிட்டு டியூஷனுக்கு லீவை போட்டு பார்க்கில் விளையாட போயிட்டாங்க. இத பேய் பாக்குது. டியூஷனுக்கு லீவா போடுறீங்க? அவங்களையும் தூக்கிட்டு போயிடுச்சு. மூணு பேரையும் அடைச்சி வச்சிருச்சு. எனக்கு ஸ்கூலுக்கு டியூஷனுக்கெல்லாம் போய் சொல்லி லீவ் போடுறவங்களை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நீங்கள் மூணு பேரும் பொய் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்க. உங்களை அந்த பேய் ஒரு குழந்தைய தூக்கி விஷப்பாம்பு இருக்கிற அந்த டப்பாக்குள்ள போட போச்சு. முருகா காப்பாத்து, முருகா காப்பாத்து சொன்னதும் வராரு. வந்த முருகன் தான் சக்தியால அந்த குழந்தைய முத காப்பாத்தினாரு. பெரிய அட்டாக் பண்றாரு. நான் பண்ணது தப்பா இல்ல அவங்க பண்ணது தப்பா? குழந்தைங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ இப்படி பண்ண கூடாது. போ முதல்ல இங்க இருந்து. குழந்தைகளா, இப்படி ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போய் சொல்லி லீவ் போட்டா போய் தூக்கிட்டு போயிடும். இனிமேல் போய் சொல்லி லீவ் போடக்கூடாது. மறக்காம மரிக்குவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.